ஹாய் ஹலோ ஃபுடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பாலாஜி வித் கேஜிஎஃப் விக்கி கூட ப்ரோ தான் நின்றுட்டு இருக்கோம். கால் பண்ணி அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க, என்ன மேட்ரு? ஒரு கடை ரிவ்யூ, ஃப்ரீ ப்ரமோஷன் தான் பண்ணுறேன், பேமெண்ட்லாம் கொடுக்க மாட்டேன். இதே தான் கூடும் போதெல்லாம் சொல்கிறேன். நானும் உன்னை சும்மா கூப்பிட்டுட்டு நாங்கள் வாங்கி விட்டுக்கிற மாதிரி சைட்டில் பேசுகிறேன். எவ்வளோ நாளாக நானும் சொல்கிறேன், இந்த மைக்கை மாற்றியா சின்னதாகுதியா பிடிக்க கஷ்டமாகுது, ஏன்னா பெருசாக பிடிச்சா நல்லாயிருக்கும். இப்போ கோபுரா டைட்டாக பிடிக்கிறான். என்ன உழுப்புக்காங்கன்னா என்ன, யார் அது உழுப்புக்காங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா சோமு செட்டி ஸ்ட்ரீட்டு உள்ள 6வது தெரு. சரி, உள்ளே ஒரு கடை இருக்குது, காமராஜர் சத்திரம் இருக்குது, கல்யாண மண்டபம். இதோ இருக்குப்ப அந்த மண்டபத்து ஆண்டதான் நிற்கிறோம். இருக்கட்டும், வருங்காலத்தில் நம்ம கல்யாணம் இந்த மண்டபத்தில் நடக்குமா இல்லை மவுண்ட் ரோடு தர்கா வாண்டை நடக்குமான்னு தெரில. அது கூட அப்பால்பட்ட கதை. அது நடக்கும்போது பார்த்திங்களா, கல்யாணம்னு ஒன்று நந்தா பார்த்து. அதுக்கு ஆப்போசிட் தான் வுல்ஃப் கேங்குன்னு இருக்குது, போர்டு பார்த்தியா? ஒன்னாவது மாடியில் இருக்கு அந்த கடைக்கு தான் இப்போ ரிவ்யூ பண்ண போயிருக்கோம். ஆஃபர் ஐட்டம் அத்தனை பேரும் அங்கே தான் எடுக்கிறாங்களாமா? என்னாச்சு சொல்ற? உண்மையாலே 25 டிஷர்ட் போடுறவன்லேருந்து பெரிய லெவலில் போடுறவங்க வரைக்கும் ஆஃபர் டிஷர்ட்ல இவர் தான் சப்ளை பண்ணுறாராமா? அப்படியா? எனக்கே பண்ணுறாருன்னா பார்த்துக்கேன். நம்ம இப்போ போடுற வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? ஐயோ, சின்ன கடையிலேருந்து பத்த கடை வரைக்கும் யூஸ் ஆகும். அப்படி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் இந்த வீடியோ. ஆமாம், சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் உதவும். அப்போ அண்ணன் கடையை அப்போ கண்டிப்பாக பார்த்து அவனை டீசெண்டாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. மேலே போனோடனே டைட்டாக பேசுகிறேன், டைட்டாக பேசுகிறேன். சூப்பர் சூப்பர், போகலாமா? அப்போ மேலே போகலாம் போகலாம். ஓகே, கிக்கிரியா முக்கிரியா போய் ரெண்டு பேரும் பாப்போமாப்பா. நீ பேசுறது வேற வுல்ஃப் ஆகுது. இந்த வீடியோ தரமா இருக்குமா? அது மக்கள் கையில தான் இருக்குது, பாக்குற வியூவர்ஸ் கையில தான் இருக்குது, கமெண்ட் பண்றதுல தான் இருக்கு. நம்ம எவ்வளவு பண்ணிட்டோம், ஆனா இந்த வீடியோ மக்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த இல்ல, இது ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஓனர் தான் கொஞ்சம் பயப்படுறா போல, வேலையெல்லாம் சொல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கலப்புல நாலு கஸ்டமர் வந்தா அவரே ஒரு மாசம் கழிச்சு நம்ம கூட ஆப்ல மத்தவங்களை முன்னேத்தணும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்கமிங். இப்ப நம்ம படிக்கட்டு ஏறாம மேல வர முடியுமா? அது மாதிரி ஏறுறவனுக்கு எல்லாம் நான் ஹெல்ப் பண்றேன்பா. இங்கப்பா இந்த ப்ரோ, இந்த ஊருக்கு போனோம் ப்ரோ, இங்கேருந்து நான் திண்டிவனம் போனோன்னா கோயம்பேடுக்கு எப்படி போகிறதுன்னு கேட்குறான். இதாண்டா கோயம்பேடுன்னு ஒருத்தர் சொன்னால் தானே தெரியும். அது மாதிரி ஹோல்சேல் கடை வைக்கணும் ப்ரோ, பணம் இருக்குது ப்ரோ பாக்கெட்டெல்லாம். ஆனால் எங்கே போய் எது எடுக்கணும்னு தெரில ப்ரோன்றான். யார் ஹெல்ப் பண்ணுவா? யார் ப்ரோ பண்ணுவா முதல்ல? ஆ, யார் பண்ணுவா? நான் தான் பண்ணுவேன். அதுக்கு தானே இருக்கான் இந்த கேஜிஎஃப். ஆனால் இதில் உண்மையாக சொல்கிறேன், இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் உனக்கு நிறைய இஷ்யூகள் வரும். தெல ஆ வரும் தல, பிரச்சனைக்கெல்லாம் பயந்தாளா இந்த கேஜிஎஃப்? இல்லை நீ பிரச்சனைக்கு பயந்தாளா? யூடியூபர்னாலே பிரச்சனை வரதா செய்யும். இந்த வீடியோ லான்ச் பண்ணால் உன்னை கூட மிரட்டுவான்பா, அடுத்து என்னை மிரட்டுவான்பா, என் வீடியோ வரைக்கும் கூட வருவான்பா. நான் இதுக்கெல்லாம் பயப்படறல்ல, நான் பண்ணுறது வரலாறு இல்லை, நான் பண்ணுறது சரித்திரம். சரித்திரத்தில் இடம் பிடிக்கணும். சும்மா வந்துடுமா, வேர்வை சிந்தனா மட்டி பத்தாது. சரித்திரத்தில் பேர் எடுக்கணும்னா இதோ சிந்திரம்பே வேர்வை வீடியோ கோசம். இதனால் சரித்திரம் பிறக்காது. சரித்திரத்தில் ஒருத்தன் பேர் வர ரத்தம் சிந்தணும். நான் ரத்தம் சிந்தவே ரெடி, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரத்தமே சிந்த ரெடி, அப்போ தான் சரித்திரத்தில் நம்ம பேர் வரும். இப்போ தீபாவளிக்கு புதுசாக இப்போ அமௌண்ட் வச்சுன்னு இருப்பாங்க. ஆமாம், பேர் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம்,
அவங்ககிட்ட குறிப்பிட்ட அமௌண்ட் தான் இருக்கும், என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குது, நான் வீட்டிலேருந்து ஒரு சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆமாம், இங்கேருந்து டிஷர்ட் எடுத்துகிட்டு போகலாமே. அண்ணன் கொடுப்பாரா? அவர் தான் 90 ரூபாய்க்கு டிஷர்ட் தரேன். எல்லாம் 100 டிஷர்ட் 9,000 ரூபா தானே ஆகுது. அப்படியா? அதை எடுத்துகிட்டு போய் 4 டிஷர்ட் 1,000 ரூபான்னு போடேன், எவ்வளோ ஆச்சு? கரெக்டு தான். அண்ணன் தருவாரா? நான் சின்ன கடைகளுக்கு அண்ணன் தருவார். 360 ரூபா ஆச்சு, 140 ரூபா, 500 ரூபாய்க்கு 140 ரூபா வருதுப்பா. அண்ணன் தரணும்ல முதல்ல? கொடுப்பார், கொடுப்பார். கொடுப்பாரா? எல்லா கடைக்கும் அவர் கொடுப்பாருப்பா. அவர் தான் ஆரம்பமே சொல்ல, சின்ன கஸ்டமர்லேருந்து பெரிய கஸ்டமர் வரைக்கும் இந்த வுல்ஃப் கேங்குக்கு தேவை. அப்படியா? வுல்ஃப் கேங்குக்கு எல்லாரோட ஆதரவும் தேவை. ஸ்டோர் ரூம் கஸ்டமரும் தேவை, சின்ன சின்ன கடைக்காரங்க கஸ்டமரும் தேவை. வுல்ஃப் கேங்குக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் சொல்கிறாரு? ஒரு காலத்தில் என்னைக்கு எதிர்த்தாங்கப்பா சரக்கு தராத கேஜிஎஃப்க்குன்ட்டு. இன்றைக்கி அதே சொன்ன வாயிங்களே, வாங்கச்சி ஆஜி ஆவுஜி கேஜிஎஃப்ஜி கேஜிஎஃப்ஜி கடை வரைக்கும் உங்களுக்கு சாம்பிள் அனுப்புகிறேன் ஜின்றாங்க. எப்படி நம்ம திறமையை நம்ம காட்டணும். அது மாதிரி அவர் திறமையை இன்றைக்கி யூடியூப்பில் காட்டுவோன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். 5 வருஷம் உழைப்பை இன்றைக்கி காட்டுவோம். அதுவும் யார்கிட்ட கொடுத்துருக்காருப்பேன்? ரிவ்யூக்கு அவருக்கு தெரியாத ஆளா? போயோம் போயோம். இன்றைக்கி ஊரே திட்டுது என்னதான் என்கிட்ட கொடுத்துருக்காருன்னா. அப்போ அவருக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எவ்வளோ நல்ல மனசு இருக்கணும். இல்லை தெரியல, உனக்கு நல்ல மனசு இருந்தால் தானே உங்ககிட்ட கொடுத்துக்கிறாரு. நம்பிக்கைன்ற பேர் தானே அதுதான். அவர் கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதே மெய். இந்த தீர விசாரித்ததுனால தான் இவன் தாண்டா உல்ஃப் கேங்க தூக்கின்னு போய் நிப்பாட்ட போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. அது மாதிரி தரமாக தூக்கின்னு போய் டாப்பில் நிப்பாட்டிடுறேன். சும்மா 4 டிசைன் வச்சு ஜோக்காக காட்டுனுக்குறாரு. தப்பா சூப்பர் சூப்பர் பாரு ப்ரோ. இதெல்லாம் இன்னைக்கு ட்ரெண்ட் ப்ரோ. ஓப்பன்டாக வச்சுப்பேன். இன்றைக்கி என் கூட நானும் எவ்வளோ போட்டி போட்டிருக்கேன். இந்த டிஷர்ட் காட்டில் நான் ஆஃப் கேமராக்கு அப்புறம் நான் முன்னாடி பேசினேன். என்ன தலைவரே இதை போட்டிருக்கீங்க எனக்கு தெரில டே. இப்போ தான்டா ரெடி ஆச்சு புது கடைக்குன்னு. அது வேற சொல்ல வந்துட்டப்பா. பார்ட் 2 வேற கடை ரெடி பண்ணிக்கிறாப்புல. 6 ஷட்டரில் டெமோ. அப்போ சேல்ஸுக்கு வரவங்க டெமோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த கடையில் டிஸ்பிளே, டிஸ்பிளேக்கு அப்புறம் தான் பிஸ்னஸ் ஆகும். அதுதான் இந்த உல்ஃப் கேங்கு. ஆமாம் ஹாய் ப்ரோ, கோபால் ப்ரோ. அவர் பேர் கோபால்ஜி. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். வுல்ஃப் கேங்கோட ஓனர் இவர் தான். அந்த 6 கடை சாரி 6 ஷட்டரு ஒன்லி ஃபார் டிஸ்பிளே. அதை நைட் இப்போ காட்டுவீங்களா? கட்டாயமா ஷார் காட்டுறேன். ஒத்துக்கினாரு. நான் புதுசாக இப்போ ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை வந்து அந்த டிஸ்பிளே பார்க்கலாம். நீங்கள் அது தொழில் பண்ணலாம் ஆசைப்பட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என் பொருள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது, அது தவறு அதெல்லாம் கிடையாது. என் பொருள் வசந்தன் கோல் இருக்க மாதிரி எல்லா வீட்டிலும் வசந்தன்கோட பை இருக்குமா, அதே போல உல்ஃப் கேங் எல்லாத்தோட வீட்லயும் போய் சேரணும். கஷ்டப்படுற வீட்டுக்கும் போகணும், பணக்காரவங்க வீட்டுக்கும். அவருக்கு புரிய புரியுதுங்களா? நான் ஒரு இடையில ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், எனக்கு யார் ரோல் மாடல்னா சரண ஸ்டோர் ஓனர் தான் ரோல் மாடல். அவருக்கு வந்து வசந்தன்கோ தான் ரோல் மாடல். ஏன்னா அவர் டைமுக்கு அவரு. என் டைம்ல நான் இருக்கும்போது டி நகர் கூட்டு போவோம், சரவணா ஸ்டோருக்கு போவோம், 3வது மாடி போனோம்னு வைங்களேன். நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன இருக்கும். ஃபுட் கோர்ட் இருக்கும் சரவணா ஸ்டோர்ல. அந்த ஃப்ரூட் மிச்சர் ஜூஸ் விற்பாங்க தெரியுமா, அவ்வளோ கூட்டம் இருக்கும் டீ நகரில். வாங்கி குடிச்சிட்டு வருவேன். இன்றைக்கி அவர் மாதிரி ஒரு அண்ணாச்சியை பார்த்து பார்த்து, லெஜெண்டை பார்த்து பார்த்து, நடிக்காத ஹீரோனியே இல்லைன்ற மாதிரி பண்ணிட்டாப்புல. அவரை பார்த்து பார்த்து ஊறி எத்தனை வாட்டி நம்ம பாடி பிரிட்ஜிலையும் சரவணா ஸ்டோர் பொர்ஷோக பிரிட்ஜி வாசலில் நின்று இப்படி இப்படி என்னவோ பில்டிங் ஓனர் மாதிரியே இப்படி இப்படி பார்த்துருக்கேன். அப்படிலாம் பார்த்தா தான் சின்னதாக செங்கல் அளவுக்கு ஒரு கடை வாங்க முடியும். கண்டிப்பாக பெருசாக எம் பண்ணால் தான் எனக்கு அவர் ரோல் மாடல். ஒருத்தருக்கு ஒரு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். என்னோட இஷ்ட தெய்வம் என் பிசினஸ்ல அவரு, அவரோட இஷ்ட தெய்வம் வசந்தன்கோ. இதுதான் அதே போல எல்லாத்தையும் நம்ம பொருள் சேர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதுல சின்ன கஸ்டமர் பெரிய கஸ்டமர்லாம் கிடையாது. பணம் போட்டு தொழில் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்மளோட கடமை ப்ரோ. அவர் சொன்னதுதான் உண்மை. நான் ஒரு டைமில் ஃபஸ்ட்டு கடை வச்சுருக்கும் போதும் நான் அவர்கிட்ட வந்தேன். ஃபஸ்ட்டு கடை வச்சுருக்கும் எடுத்தீங்க அவர்கிட்ட முதல்ல துணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. தப்பாக நினைக்காதீங்க, ஓப்பனாக சொல்கிறேன். இல்லை சொல்கிறேன், ஒரு 4,000 or 5,000 தான் எடுத்தேன். அப்போயும் அந்த ஆஃபர் பண்ணியிருக்கீங்களே, நம்ம ஆஃபர் டிஷர்ட் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு டைமாக என் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தி இஷ்மி தனுஷோட சேனலில். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் போடும் போது சொல்கிறேன், இந்தந்த ஐட்டம் இந்தந்த ரேட்டுக்கு வாங்குறேன், நல்லா பண்ணுறடா வீடியோ, சூப்பராக நீ வருவேன்னு சொன்னது இவர் தான். இன்றைக்கி 4 கடை வச்சு எனக்கு சரக்கு தரமாட்டாங்கண்ணா அப்படின்னு நான் சொல்லும் போதோ எனக்கு சப்போர்ட் பண்ணது
இதே உல்ஃப் கேங் தான். ஆனால் நான் நினச்சிருந்தா நான் பீக்கில் இருக்கிறேனே, அப்படி இருக்கேனே, அப்படி இருக்கேனே, எனக்கு வீடியோ உங்கள் கடையில் பண்ணி உன்னை தூக்கி விட்றேனேன்னு பேச சொல்லியிருக்கலாம். எப்பயுமே திறமை உள்ள இடத்துல தான் பரிசு வந்து சேரும். கண்டிப்பாக என் திறமை என் உழைப்பு அவர் புரிஞ்சிக்கினால தான் அவரோட 5 வருஷம் உழைப்பை தூக்கி என் கையில் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உல்ஃப் கேங் இவர் கேஜிஎஃப்கே தனியாக ஒரு லேபிள் போட்டு செட் பண்ணால் கூட நான் சஜஷன் கொடுத்தாச்சு. அளவுக்கு வளர்ந்து வரணும் எங்களுக்கு அவ்வளோதான். அப்போ எந்த அளவுக்கு என் மேலே நாளுக்கு நாள் பாரத்தை தூக்கி வைக்கிறாங்க, அந்த பாரத்துக்கோசம் நல்ல பேருக்கோசம் ஓடுறேன். அதுதான் நான் சொல்லுவேன், என்னை நம்பி வந்தவனுக்கோசம் நான் இறங்கி செய்வேன்றது எதுக்கோசம், என்னை நம்பி வந்தால் நான் இறங்கி செஞ்சு தான் அவனை உல்ஃப் கேங்குக்கு. ஏன்னா ஏற்கே 4 வாய் எப்படியும் பேசும், அவன் ஒரு ரீச் இல்லைப்பா, அவன்கிட்ட போய் இவர் உல்ஃப் கேங் கொடுத்துட்டாரு, அவன் வீடியோவில் அப்படி பண்ணிட்டான், அவருக்கு அப்படி போய் நின்ற ட்ராக்கை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது. அவன் கரெக்டாக அவர்கிட்ட கொடுத்தான்ப்பா, அவர் வந்து அவருக்கு அவன்கிட்ட கொடுத்தாப்புல சூப்பராக கிழிச்சு கையில் கொடுத்தான்ப்பா. நல்ல கஸ்டமர்ப்பா அவங்களுக்கு, அப்கமிங் கஸ்டமர் எல்லாம் உல்ஃப் கேங் உல்ஃப் கேங்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு பண்ணணும். பேசணும்னா எவ்வளோ பேசலாம், கேஜிஎஃப்க்கு கண்டென்ட்டாக இல்லை, அதனால அண்ணன் என்ன சொல்றப்பல உள்ள போய் இதை காட்டு ஒரு டைம் ஆகுது, இன்னும் 10 யூடியூபர் வெயிட் பண்றாங்க. இன்ஸ்டாகிராமோட துணி வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் ப்ரோ, வாங்கிட்டு போற கஸ்டமர் தான் இல்லைமேட்டு சொல்லணும், இல்லைமேட்டு ரீட்டைல் கஸ்டமர் மட்டும் தான் சொல்லணும் உல்ஃப் கேங்க இதை பத்தி. தென் வந்து உல்ஃப் கேங்க் ஐட்டம் வேணும்னு ரீட்டைல் கஸ்டமர் அத்தனை பேரும் கேஜிஎஃப் கடையாகட்டும் எந்த கடையாக இருக்கட்டும் ஆஃபர் போடுற கடை மேல் கடை கீழ் கடை பெரிய கடை எல்லா கடையிலையும் அவங்க கேட்டாங்கண்ணா, ரீட்டைல் பார்ட்டி இல்லைன்னா கேட்டாங்கன்னா ஹோல்சேல் கடைங்காரங்கெல்லாம் இங்கே வந்து எடுப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன மாதிரி ரீட்டைல் வியாபாரிங்கெல்லாம் வந்து உல்ஃப் கேங் இருக்கா உல்ஃப் கேங் இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்இடி டிவி இருக்கா எல்இடி டிவி இருக்கான்னு ஒரு காலத்தில் கேட்டோம், அப்புறம் எல்சிடி இருக்கா எல்சிடி இருக்கான்னு கேட்டோம், அந்த மாதிரி தான் இந்த மாதிரி டிவி இருக்கா இருக்கான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், உல்ஃப் கேங்காக அணுகி தான் ஆகணும், உல்ஃப் கேங்கில் எடுத்து தான் ஆகணும். அதனால் உல்ஃப் கேங்கில் வாங்கலை பிக்சரை பார்ப்போம். நிறைய ரகங்கள் இருக்குங்க, இது பாருங்களா கோட் ஷூட்லாம் மாடல் மாடலாக தொங்க விட்ருக்காங்க, கோட் ஷூட்டு கடை வைக்கிறவங்களுக்கு கோட் ஷூட் யூஸ் ஆகும், நிறைய பேருக்கு நிறைய யூஸ் ஆகும். எது வேணாலும் எடுத்துன்னு போகலாம் ப்ரோ. வந்தால் ஐயோ மாஸ்க் முதல் கொண்டு ஹோல்சேல் பண்ணுறாரு ப்ரோ, பாருங்களா இன்னமும் இது இப்போ அவர் நினச்சிருந்தா ஷர்ட்டு கிட்டுலாம் பண்ணுகிறார், இப்போ இதை ஒரு விஷயமா எடுத்துக்க தேவை தேவையில்லாமல் இதையும் பண்ணுறாரு பாருங்க. ஓகே, அந்த சின்ன வியாபாரி கூட கை குட்டி தூக்கி விடுறாரு. இப்போ இது ஒரு 500 பீஸ் கேட்டார்னா கொடுப்பாரு, டெய்லி 500 பீஸ் மாஸ்த்துக்கு என்ன ஆச்சு, அவர் நல்ல மனசு இருந்தாலும் ஒன்று கூப்பிட்டுக்கிறாங்க. உழைப்பு வந்து இன்னொருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கஷ்டப்படுறது தெரியும், அதுதான் உண்மை. உன்னை கூப்பிட்டதுக்கு காரணம் சீக்கிரம் ஜீன்ஸு வேற லெவலில், டோன் ஜீனா தலைவர், ப்ரீமியம் குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி அதான் டோன் ஜீன். ஆனால் இப்போ ஹோல்சேல்காரங்க வராங்க அப்படின்னா எந்த ரேஞ்சிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஜீன்ஸ்? ஜீனில் வந்து 350 ருபீஸ் வந்து 750 ருபீஸ் வரைக்கும் இருக்குது சார். ஓகே ஓகேண்ணா, வேறு இந்த டோன் ஜீன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரோ ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ, அப்படி தான் சும்மா சொல்லுவாப்பில்ல, மொத்தமாக நீ இவர்கிட்ட இருக்கிறத மொத்தமாக எடுக்கிறேன்னா உனக்கு அச்சு விட்டுருவாப்பில்ல 250 ரூபான்னு கூட, சும்மா போட்டு வள வள கொள்ள. நீ ஒரு காட்டன் பேண்ட் இருக்குன்னு வையன், அவரை பொறுத்த வரைக்கும் என்னதம்மா சரக்கு அழிக்கிறவன் தான் வேணும், 50 பீஸ் எடுக்கிறியா ஓகே, 500 பீஸ் எடுக்கிறியா மொத்தமாக இந்த ஐட்டத்தை மொத்தமாக தூக்குறேன், ஒரு பீஸ் கூட உங்கள் கடையில் இல்லாத அளவுக்குன்னா அதுக்கு எப்பயுமே தனி மரியாதை தான். இந்த ஜீன்ஸு ஒரு லைஃப் எவ்வளோ நேரத்தில் வரும் தொட்டு பார்த்து சொல்லி, துணி வியாபாரம் பண்ண தொட்டு பார்த்து சொல்லத்தில அப்படியே வச்சு சொல்லிட்டா இந்த பேண்டில் எந்த யூஸே பண்ணாமல் வீட்டில் வச்சுக்கினீங்கன்னா பல வருஷம் வரும். வாங்கி பைக்கை வாங்கி ஸ்டோர் ரூம்லேருந்து இறக்கி நேராக வீட்டில் விட்டு பூட்டிட்டு எதுவுமே பண்ணதே. ஆமாம் சூப்பராக இருக்கும், வருஷம் வருஷம் ஆயுத பூஜைக்கு எத்து பூஜை போட்டு வச்சு ஏன்பா, டெய்லி வண்டி கூட ஸ்டார்ட் ஆகலைனா இன்ஜின் கோளார் ஆகிடும், அது மாதிரி துணினா கிளியை தான் செய்யும், மாடல் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே துணியை எத்தனை வருஷம் போடுவேன், இதை இந்த ஃபோன் இருக்குது 11 வரும் 12 வரும் 13 வரும் 14 அப்படியே அப்டேட் ஆகினே போகணும், அவ்வளோதான் ஒரே வருஷம்லேயே இருந்தீங்க. ஏன்னா ஏன்னா இல்லை என் கேட்குது ஒரு ரீசன் இருக்குது, இப்போது ஒருத்தர் துணி எடுக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க இதெல்லாம் இது லைஃப் வருமா ஸ்டிச்சிங் நல்லா இருக்கு. ஏன் இன்றைக்கி என் கடையில் ஒரு கஸ்டமர் கேட்டார், நீ கண்ணால் பார்க்கலையா 1000 ரூபாய்க்கு 3 சட்டை விற்றேன், துணி நல்லா இருக்குமா எவ்வளோ நாள் வரோன்னாரு, வாங்குற காசுக்கு கரெக்டான பொருள் கொடுத்துட்டேன்னு அவரால் பேச முடிஞ்சா. கரெக்ட் தான், 2000 ரூபாய்க்கு சட்டை வித்துருந்தான் நீ கேட்டிருக்கலாம், 1 வருஷம் வருமாண்டு 1000 ரூபா வாங்குற அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கேன்னா நீ கொஞ்சம் 6 மாதம் தாராளமாக அடி 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 அடிக்கலாம், ஒரு நாளைக்கு 10 ரூபா வாடகைன்னா 3 சட்டைக்குன்னு ஆச்சு, 6 மாதம் போட்டு கிளி கிளி கிளின்னு கிளிக்கிற கூட்டி கழிச்சு பார்த்தா நீ தான் எனக்கு எக்ஸ்ட்ரா தர மாதிரி இருக்கும். பாப்கார் டிஷர்ட் பாரு தரேன், எல்லாத்துலேயுமே லேபிள் போட்டிருக்காரு, எல்லாத்துலேயுமே உல்ஃப் கேங்கு தான், எவ்வளோ பெரிய வியாபாரியாக இருந்தாலும் ப்ரோ எல்லா ஐட்டமும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், கூட ஒரு 2 வெளியில் வாங்கி தான் ஆகணும், அரிசி தோரம்பு எல்லாம் நம்மகிட்டே இருக்கலாம்,
பேக்கிங் ஒரு டூருக்கு போகிறோம்னா சாப்பாடுக்கு பேப்பரு கவரு வெளியில் வாங்க. அது மாதிரி எல்லாருமே ஒரு தேவைக்கு ஏதாவது ஒன்று எங்கேயா வாங்கி தான். பிராண்டட் வந்து உல்ஃபுக்கு பிராண்டு இருக்குது, நிறைய பிராண்டு இருக்குது. இப்போ அதர் பிராண்டுக்கும் அன்னும் பிராண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குமா காஸ்ட் வைஸ் ப்ரோ? ஹோல்சேல் எடுக்கிறவங்களுக்கு எல்லா கடையிலுமே 10 ரூபா 5 ரூபா முன்ன பின்ன ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்க தான். அந்த கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? அவர் சொல்கிறது வந்து அவர் கடையில் கம்மியாக இருக்கும்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், என் கடையில் கம்மியாக இருக்கும் கேஜிஎஃப்ல வாங்க வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் பிடிச்சாடுங்க இல்லைன்னா 4 கடை விசாரிங்க. அதே தான் அவரும் சொல்கிறார். நீங்களும் அதுதான் சொல்ல வரீங்க, வாங்க உல்ஃப் கேங்கில் கட்டாயம் கிடையாது, வாங்க சுற்றி பாருங்கள் கடையை, கம்பெனியை ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பாருங்கள், பிடிச்சா இங்கே எடுங்க இல்லைன்னா வெளியில் போய் தாராளமாக எடுத்துக்கோங்கன்ற. இதை பாருங்கள், ஐநெக் டிஷர்ட்லாம் ரெடி பண்ணுறாரு. நான் தான் சொல்லியிருந்தேன் எனக்கே வேணும்ன்ட்டு. ஐநெக்லாம் ரெடி பண்ணிட்டேன். எத்தனை கலர் வந்திருக்கு? 10 கலர் வந்திருக்கு. எப்படியும் இன்னைக்கு மணி 4 ஆனாலும் சரி, என்கிட்ட ஒரு 3 லட்சம் ரூபா வியாபாரம் பண்ணாமல் போக மாட்டார். வர சனி ஞாயிறு உல்ஃப் கேங் சரக்கு எல்லாம் வேணும்னா கேஜிஎஃப்பை வந்து அணுகுங்க, கேஜிஎஃப்பை வந்து அணுகுங்க. வேற லெவலில் இருக்குது இதில் குவாலிட்டி. இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இருக்கு பாருங்க. அது அது நான் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கிக்கிரியா முக்கிரியா கிக்கிரியா முக்கிரியா அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் பார்த்தீங்களா? டிஷர்ட்லேயே அமுக்கு டுமுக்கு போட ஒரே திறமை எனக்கு மட்டும் தாங்க. பெருமையை சொல்லக்கூடாது. உல்ஃப் கேங் துணி என் கடையில் இன்னமும் இருக்கு, தரமா இருக்கும். ஏழு டிஷர்ட் 1000 ரூபாலாம் போட்டேன், அது யாரோட சரக்கு? அப்புறம் 10 டிஷர்ட் 1000 ரூபா போட்டேன், அதெல்லாம் யார் சரக்கு? ஃபுல்லாக உல்ஃப் கேங்க்கு இதுதான். என்னடா இவன் போய் சொல்கிறானே, வாங்கின கஸ்டமருக்கு தெரியும், பின்னாடி லேபிள்லாம் இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ காட்டினோன்னா போய் பார்ப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, அப்கமிங் கஸ்டமர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வளர்ந்து வரவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு உல்ஃப் கேங்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சூப்பர், அதுக்கு நான் 100% கேரண்டி. இப்போ விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஆஃபர் நிறைய இருக்குது, அது இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டி. நம்ம உல்ஃப் கேங்கில் ஆஃபர் மட்டுமா இருக்கான்னு நினச்சிடாதீங்க, ப்ரீமியம் குவாலிட்டி நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு கடைக்குள்ளே ஏறி கேளுங்க, அவரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மள்கிட்ட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் சொல்கிறேன், 90 ருபீஸ்லேருந்து 1500 ருபீஸ் வரைக்கும் ஹோல்சேலில் சில ஸ்டாக்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ பேசிக்கும் கிடைக்கும், உங்களுக்கு ப்ரீமியம் ரேஞ்சஸும் கிடைக்கும், தமிழ்நாட்டில் எல்லா பக்கமே கிடைக்குது. நீங்கள் கடைக்குள்ளே ஏறி நம்மளோட ஃபோட்டோஸ் காமிச்சு கேளுங்க. ஃபோட்டோஸ் எப்படி கிடைக்கணும்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போங்க, ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். பண்ணுறாருன்றனால வந்து கேஜிஎஃப் வந்து லோ குவாலிட்டி இதாக வைக்கிற ஒரு பிராண்டை வந்து கேஜிஎஃப் விரும்ப மாட்டார். நீங்கள் நினைப்பி அதை வச்சு அவரை கணக்கு போட்டுறாதீங்க. நான் வேற மாதிரி, அவர் ரோலெக்ஸ் வேற மாதிரி. இல்லை அப்படி இல்லை பிரதர், வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ரீமியம் ரேஞ்சஸ் பண்ண போகிறா சொல்லிக்கிறாப்பில், அதுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து நம்மள மாதிரி பெரிய டீம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இவரும் நல்லபடியாக வந்து பிராண்டட் லெவலில் மேலேறி வந்துட்டார். நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி நிறைய ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டிருக்கிறாப்பில், அதுக்கும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறேன். இன்னொன்று ஒரு இப்போ நிறைய பேர் வந்து திருச்சி மதுரை அந்த சைட்லேருந்துலாம் ஹோல்சேலுக்கு தெரியலதான் யாருக்குமே. ஹோல்சேல் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ரீட்டைல் ஷாப்பில் போய் கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி கேட்டீங்க, ஒரே யூடியூபர் நீங்கள் தான். திருச்சி மதுரை சைடு வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, திருச்சி மதுரை நாகர்கோயில் கண்ணியாகுமரி எல்லாம் நம்ம அண்ணன் தம்பிங்க தான் இருக்காங்க. திருவனந்தபுரம் எல்லா ஊர்லயும், கேரளா, ஆனா கொச்சின் எல்லாம் நம்ம ஊருங்க தான். பெங்களூர், கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஆந்திரா, டோகரா, சர்மா நகர், வில்லிவாக்கம், ரெட்டி ஹில்ஸ், புள்ளல்லேருந்து கூட அட்ரஸ் தெரியல. உல்ஃப் கேங் எங்க இருக்குன்னு தெரியல, ஆனா இளமேட்டு தேவையான இப்போ ஒரு கஸ்டமர் புதுசாக வராருன்னு ஏன், இந்த பிளெயின் ஷர்ட்டுன்னே வச்சுக்கோ, உல்ஃப் கேங்கு போட்டிருக்காரு பிளெயின் ஷர்ட்டை. இந்த பிளெயின் ஷர்ட்டையில் அவர் 50 கலர் காட்டுவார். ஜஸ்ட் ஒரு அப்ராச்மெண்ட்டாக வச்சு, இது 250 ஏன், 750 ரூபா ஒரு பவுச். இதில் 50 கலர் நான், 50 கலர் இருக்குது, இதில் ஒரு 50 பவுச்சு போட்டுறேன், அதில் ஒரு 50 பவுச்சு போட்டுறேன்னா என்ன ஆச்சு, 100 பவுச்சு 300 பீஸு 75000 ரூபா இந்த ஒரு ஐட்டத்துலேயே காஸ்ட்லியே போயிடும். அவங்கக்கிட்ட ஹோல்சேல் கடைனா 200 ஐட்டம் இருக்கும். அப்போது நீ 50 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வந்தால் கூட பத்தாது, ஆனால் அதை மெயின் பண்ணக்கூடாது வியாபாரத்தில் வந்து. இதில் ஒரு 10 பாக்கெட்டு போடுவாங்க, அதில் ஒரு 10 பாக்கெட்டு போடுவாங்க, வெளியில் இருக்கிறவங்க கூட ஒரு பாக்கெட். லோக்கலில் இருக்கிற கஷ்டம், ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்கிற கஷ்டம், இன்றைக்கி இதில் ஒரு 5 கலர் குறையிற 5 கலர் எடுப்பாங்க, நாளைக்கு வருவாங்க. ஆனால் அவங்க டெய்லி வருவாங்க, ஆ உல்ஃப் கேங், ஆ கோபல்னே, இதில் ஒரு 5 கலர் தேவைப்படுது, ஆ அதை ஒரு எடுத்துப்பாங்க. அப்புறம் அந்த டிஷர்ட் பாப்கார்ன் கொடுத்தீங்களே அது கொடுங்கன்னுவாங்க. இது ஐநெக்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு காலி ஆயிடுச்சு,
ஒயிட்டில் ஒரு ரெண்டு கட்டோ பிளாக் ஒரு ரெண்டு கட்டோ சனி ஞாயிறு வியாபாரத்துக்கு கொடுங்கன்னுவாங்க. சரி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியே வாங்கலேன் இதை இங்கே போட்டிருக்காப்புல உட்டீஸு. நான் சொல்லக்கூடாது என் கடையிலேயே இருக்குது உட்டீஸு. இதெல்லாம் தரமான லாபம், நல்ல ஒரு லாபம், வாங்கி விற்று சம்பாதிங்க. எல்லாரும் வீடு கட்டணும், இதுதான் என்னோட ஆசை. கேஜிஎஃப்போட ஆசை என்னடா அப்படின்னீங்கன்னா, தான் மட்டும் சம்பாதிச்சு தான் குடும்பம் மட்டும் நல்லாக்கணும் இல்லை, அப்கமிங் பர்சன் எல்லாருமே கடவைங்க, எல்லாருமே சம்பாதிங்க. நான் கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன், என்னமோ கஷ்டப்படுறவங்களாம் மேலே வரணும், எல்லாருமே வீடு கட்டி சிறப்பாக வாழுங்க. அதுக்கு வுல்ஃப் கேங்கு துணையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட கஸ்டமைஸ் சர்வீஸ் வந்து நானே சொல்கிறேன், பக்காவாக மூணு வாட்டி செக் பண்ணி, ஓனர் செக் பண்ணி, அவங்க ஸ்டாஃப் செக் பண்ணி, அதுக்கப்புறம் தான் பேக்கிங். பேக்கிங்கில் பத்து நிமிஷம் டிலே ஆனாலும் பீஸில் ஒரு பீஸ் குறையாது. அதுதான் சொல்லுவாங்க, காரை சிறுசாக இருந்தாலும் குழம்பு ருசியாகணுன்ற மாதிரி இது பக்காவாக பேக்கிங் ஆகும்னு நான் கேரண்டி தரேன். 100% கேஜிஎஃப் நம்பி வாங்க, தரமாக எடுத்துன்னு போங்க. இப்பயும் அதாசுறேன், என்னை நம்பி வரவங்களுக்கு நான் இறங்கி செய்வேன். என் கடைக்கே சொன்னேன், உல்ஃப் கேங்குக்கு நம்பி வந்தால் டைட்டாக வேலை தான், போதுமா, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவ்வளோ டைட்டாக வீடியோ குத்திக்கிறேன், டைட்டாக உல்ஃப் கேங்கு இறக்குவாப்பில் நான் சொல்கிற எல்லா ஐட்டமும் போனால் டைட்டாக வேலையை கொடுக்குறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் மறக்காமல் உல்ஃப் கேங்கு அட்ரஸை பாருங்கள். அவர் சொன்ன இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் நேம் வேணாலும் மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொல்கிறேன், ஃபேஷன் பேலஸ் உல்ஃப் கேங் சொல்லி நம்ம இன்ஸ்டாகிராம் நேம் இருக்கும் பிரதர். என் வாய்ஸில் சொல்கிற ஃபேஷன் பேலஸ் உல்ஃப் கேங்னு போடுங்க, வந்துடும் இன்ஸ்டாவில். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்கள், கடைக்காரங்க ரீட்டைல் கடைக்காரங்கெல்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் தொல்லை கொடுங்கன்ற ஆப்பில், இவர் வாழ்கிறதுக்கோசம் நம்மளை தொல்லை கொடுங்கன்ற கொடுங்க. அப்படி கொடுத்தா தான் நல்ல ஐட்டம் கிடைக்கும். நல்ல ஐட்டம் கிடைக்கும்னா நீங்கள் தான் தொல்லை கொடுக்கணும். ஏன் இத்தனை ஐட்டம் வாங்கி வைக்கிற, அந்த உல்ஃப் கேங் ஏன் வாங்கி வைக்க மாட்டியா, அப்போ அதில் லாபம் ஜாஸ்தி வரலையா அப்படின்னு கேளுங்க. குவாலிட்டி தரமாக இருக்குல்ல, அப்போ கேட்டு தான். பெரிய பெரிய ப்ராண்டில் வரக்கூடிய எல்லா ஸ்டைல்ஸுமே நம்ம ப்ராண்டில் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவான தரமான குவாலிட்டியான ஐட்டம், நல்ல ட்ரெண்டிங்கான ஐட்டம், ஃபுல்லாகவே மாட்ரேட் ரேஞ்சில், கம்மி ரேஞ்சுன்னு சொல்ல மாட்டேன், மாட்ரேட் ரேஞ்சில் நம்ம ரெகுலராக கொடுக்க போகிறோம் பிரதர். கட்டாயமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா ஊர்லேயும் ப்ராடக்ட் கிடைக்கிது, போய் கேளுங்கள், கடை கடையாக ஏறி கேளுங்கள், உல்ஃப் கேங் இருக்கான்னு கேளுங்கள், கட்டாயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. தேங்க்யூ.